ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் இப்ப ஜென்ரலா ஓவர். இப்போ வந்து உங்க லைஃப்ல மறக்க முடியாத வியர்ட் சிச்சுவேஷன், இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா, அதுல இருந்து தப்பிக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். வியர்ட் சிச்சுவேஷன்னா தப்பிக்கவே முடியல, சிறப்பான சம்பவம், அப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சு எப்படா வெளில வருது அப்படின்ற மாதிரி சம்பவம்லாம் நடக்கல. ஓகே, பட் வியர்ட் சிச்சுவேஷன் ஆப்வியஸ்லி ஏதாச்சும் இந்த பொண்ணுங்க மேட்டர்ல ஏதாச்சும் அப்படி இப்படின்னு எங்கயாச்சும் காலேஜ் டைம்ல ஏதாச்சும் பேசிருப்போம் வந்திருப்போம் அப்படி இருந்திருக்கும். ஏன்னா செகண்ட் டேல நான் சைட் அடிச்ச பொண்ணு என்னோட சீனியர் சைட் அடிச்சாரு, அவர் ரொம்ப தீவிரமா நிறைய பண்ணுவாரு, ரோட்ல படம் வரைகிறது, பேர் எழுதுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாரு. மத்த எந்த பசங்க அந்த பொண்ணுகிட்ட பேசினா அடிச்சிருவாரு, பட் ஏன் அவர் கை வைக்கல, அவர் ஆக்சுவலா அந்த டைம்ல ஒரு பெரிய பாடி பில்டர், நம்ம மேல மட்டும் கை வைக்கல, ஏன்னா நம்ம கொஞ்சம் காலேஜ்ல நம்மளுக்கு கொஞ்சம் மவுஸ் இருக்கு பசங்க ஓவராலா, ஏன்னா ஏமல கை வச்சானா ஓவரால் சண்டே ஆயிரும், எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு சப்போர்ட் வந்துருவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவரு நானுமே ஃப்ரெண்ட், நானும் அவரும் காலேஜ் முடிச்சக்கு அப்புறம் அவர் மாடலிங் ஃபீல்டுக்கு வந்தப்ப அவர் எனக்கு ஜூனியர் வந்தார். அப்ப நான் அவருக்கு நான் நிறைய ஷூட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன், அப்ப நிறைய அவரே நிறைய நிஜமா நிறைய ஷூட்ஸ் பண்ணாரு, நல்லா அவர் அவரு பிசிக் எல்லாம் செம்மையா இருக்கும். அது அந்த டைம்ல அது ஒரு காலேஜ் டைம்ல அப்படிலாம் நடக்கிற விஷயம் ப்ரோ, அதெல்லாம் ஒரு வியர்ட் சிச்சுவேஷன் சொல்ல முடியாது, அதெல்லாம் மறக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் எல்லாம். அது இப்போ நடந்த எங்க அப்பா தவறின விஷயம் அதெல்லாம் கண்டிப்பா. ஆமா, அது அது 1 இயர் வந்து நீங்க அப்பா கூட இருந்தீங்க தெரியும், பார்த்தேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, நிறைய திருச்சியில இருக்கிற சிச்சுவேஷனால விட்டு கொடுத்துட்டு அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. சோ அதுமே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு வருஷம் மறக்க முடியாத ஒரு வருஷம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் நம்பர். ஃபேவரட் நம்பரா? அட ஜோசியெல்லாம் பாக்குறியா? ஒவ்வொரு ஃபேஸ்லயே எனக்கு ஒரு ஃபேவரட் நம்பர்ஸ் இருந்திருக்கு ப்ரோ. ஓகேவா, எனக்கு இப்பவுமே வந்து ஒரு ஃபேவரட் நம்பர் இதுதான் அப்படின்ற ஒரு மாதிரி மென்டாலிட்டி கிடையாது எனக்கு. இந்த நம்பர் எனக்கு லக்கி நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் கிடையாது நான். பட் வந்து ஒரு டைம்ல நான் வாலிபால் பிளேயர் நானு ஸ்கூல்ல இருந்து. சோ வாலிபால் எனக்கு வந்து எனக்கு அர்பன் சிங் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசு. அர்பன் சிங்கோட நம்பர் 3. சோ மேக்சிமம் நான் எப்பயுமே எனக்கு ஜெர்சி எனக்கு எடுக்கும் போது நான் 3 நம்பர் தான் எடுப்பேன். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே 12th யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் ரொம்ப பிடிக்கும். இந்த 12 அப்பப்ப மாத்திப்பேன், 3 எடுப்பேன், சம்டைம்ஸ் 12 எடுத்துப்பேன். இந்த 3 நம்பர் கொஞ்சம் ஒரு ஃபேவரட் சிங்கமா இருக்கும். அடுத்தது உங்களோட ஃபேவரட் கலர். ஃபேவரட் கலர் ஆக்சுவலா எல்லா கலரும் பிடிக்கும் ப்ரோ, இந்த கலர் கிடையாது. பட் எனக்கு ரொம்ப எனக்கு சூட் ஆகுது, நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பிளாக், பிளாக் மேக்ஸிமம் பிளாக் ஒயிட் ரெண்டுமே, பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கலர். அதுதான் எனக்கு வைப்ரண்டான கலர் போடவும் பிடிக்கும், ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸ் போடவும் பிடிக்கும். அதாவது மத்தவங்க அவாய்ட் பண்ற கலர்ஸ் அந்த கலர் தான் நான் போடுவேன், அந்த மாதிரி கலர்ஸ். ஆமா, இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்களா, இருங்க இதை போட்டு நான் ட்ரெண்ட் ஆக்குறேன்ற மாதிரி டைப். உங்களோட ஃபேவரட் ஃபுட் அடுத்தது? ஃபேவரட் ஃபுட்னா எல்லா நான்வெஜும் பிடிக்கும் ப்ரோ. வெஜ் வந்து அவாய்ட் பண்ற ஆள் கிடையாது. வெஜிடபிள்ஸ்னா எல்லா ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா வெஜிடபிள் போறாங்கன்னா கீரை போறாங்கன்னா நான் வந்து எப்படின்னா பாவக்காவும் நல்லா சாப்பிடுவேன், கீரை நான் நல்லா சாப்பிடுவேன், என்ன காய் இருந்தாலும் சாப்பிட்டுருவேன், இந்த காய் நான் அவாய்ட் பண்ணுவேன்ற பர்சன் கிடையாது. ஃபேவரட்னு வரப்ப சிக்கன் ஐட்டம்ஸ்ல நான்வெஜ்ல எல்லாம் என்ன நான்வெஜ்ல என்ன போடாலும் சாப்பிட்டுருவேன். அது ஃபுட் கேட்டகரினு வந்தோம்னா அவகேடோனா நான் அது ஒரு ஃப்ரூட் கேட்டகரியில வைக்கிறேன். ஏன்னா அதை வந்து நம்ம சாலட்ஸா நான் சாப்பிட்டது இல்ல, ரொம்ப பெருசா சாலட்ஸா. இப்ப நேத்து கூட நான் பண்ண டூனா அதுல அவகேடோ போட்டிருந்தேன். அவகேடோ வந்து ஒரு ஃபுட் கேட்டகரியில நான் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி சாப்பிட்டது இல்ல, பட் ஒரு ஃப்ரூட்டா ஃப்ரூட் ஜூஸ் ஆனா நம்மளுக்கு அவகேடோ ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். இது ஜெனரல் க்வெஸ்சன் தான், ஆனா உங்களால சொல்ல முடியுமா தெரியல. ரொம்ப பிடிச்ச மூவி இதா? ஒரு ஜிந்தகி நாம் இல்லையா வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படம், ஹிந்தி மூவி ஒண்ணு. என்னடா தமிழ் ஹிந்தி மூவிக்கு போறியடா அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. ஜிந்தங்கினா மில்லகி, இது வீடியோ பாக்குறேன் கண்ணகணமா கமெண்ட்ல போட போறோம். ஜிந்தங்கினா மில்லகி தோபாரா, இது வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம். இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி, 2011 வந்தது. காலேஜ் டைம்ல இருந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு மூவி, உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க. இதுல வந்து ஒரு டெப்தான ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும், ஒரு ஃபன்னி எலமெண்ட் இருக்கும், நீங்க சிரிக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு டிராவல் பண்ணிட்டே இருக்கும். இதுல இருந்தா எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது வந்து பாத்தோம்னா இதுல ஒரு ஆக்டர் பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் இந்த படம்.
அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்துச்சு. அதனால ஒரு ரன்னர் ரன்னரா ஒரு படம் பண்ணிருப்பாரு. தமிழ்ல நிறைய படங்கள் பிடிக்கும் ஓகேவா, தமிழ் லிஸ்ட்னு பார்த்தோம்னா போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இப்படி 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 இப்படின்னு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு படம் ஏன்னா சும்மா சும்மாவே இனிந்து ரொம்ப பிடிக்கும். சும்மாவே ஒரு வாட்டி போட்டேனா திருப்பி நிறைய நிறைய வாட்டி பாத்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு எப்படி படங்கள் பிடிக்கும்னா அந்த ஒரு லைஃப்ல நம்மளுக்கு சிச்சுவேஷனோட மிங்கிள் ஆகிறோமோ அந்த கதைகள் நம்மளுக்கு அந்த மாதிரி எனக்கு படம் பிடிக்கும். இனிந்து பிடிக்க காரணம் ஏன்னா இனிந்து வந்தப்பே ஃபர்ஸ்ட் இயர் நான் காலேஜ் அப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணி நாங்க பார்த்த முதல் மூவியா கூட இருக்கலாம் இனிந்து. அடுத்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. பாட்டு நிறைய இருக்கு, ஆனா வந்து இந்த காதல் சடுகுடு காதல் சடுகுடுகுடு அந்த பாட்டு வந்து அதான் அதான் திருப்பி நான் சொல்ல வரேன். லைஃபோட மிங்கிள் ஆகுறதுனால அந்த சாங், அந்த டைம்ல காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல லவ் பண்றப்ப இந்த பாட்டு தான் ரொம்ப அடிக்கடி நான் கேட்டிருந்த பாட்டு. சோ அதனால இந்த பாட்டு வந்து ஒரு ஃபேவரட்னு நானே முடிவு பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு சாங். அதுக்கப்புறம் நிறைய பாட்டு இருக்கு ப்ரோ, நிறைய பாட்டு. எனக்கு இந்த வெள்ளை பூக்கள் சொல்லி ஏஆர் ரகுமான் சாங் ஒன்று இருக்கு, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, ஒரு 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 பீஸ் சாங், மெலோடி பீஸ் சாங். அந்த இந்த படத்துல வரும் அது, ஒரு ஒரு பீஸ் சாங் வண்டி, அதாவது உலகத்துல போர் வேணான்ற மாதிரி ஒரு பீஸ் சாங். ஓகே ஓகே, சோ தட் இஸ் லைக் வெரி ஃபேவரட். அது வந்து ஒரு ஆல்பம் சாங்காவும் ஏஆர் ரஹ்மான் போட்டிருப்பாப்ல. படத்துலயே அந்த சாங் வரும். எந்த படம்னா கண்ணத்தில் முத்தமிட்டால். ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல அவங்க வார் நடக்கும்ல, அந்த வார் நடக்கிறப்ப பேக்ரவுண்ட்ல ஓடுற சாங் ஒண்ணு. அடுத்தது வந்து நம்ம ஃபிலிம் டைரக்டர்ஸ் போவோம். இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர்ஸ் தெரியுதா, அஞ்சு பேர் இருக்காங்க. சோ இந்த அஞ்சு டைரக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் அண்ட் ரீசன். ஜிவிஎம் ஆஃப் கோர்ஸ். எல்லாருமே ஒரு கேட்டகரியில ரொம்ப டேலண்டடான டைரக்டர்ஸ் ரைட் நவ். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லயும் சரி, இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப இருக்க ஜென்ரேஷன் அட்லி இருக்கனால இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஜிவிஎம், மணிரத்னம், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். வெங்கட் பிரபு ஒரு ரீசன் காண்டி பிடிக்கும். அவரோட படங்களே ஒரு ஜாலியான படங்கள், சில விஷயம் எல்லாம் ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணி சும்மா எதுவுமே எதிர்பார்க்காம என்ஜாய் பண்ணி பாக்கணும்னு நினைச்சா வெங்கட் பிரபு படம் பாக்கலாம். அது மாதிரி ஒரு பாட்டன் அவர். எனக்கு வந்து ஜிவிஎம் தான் கேட்டீங்கன்னா என்னன்னா ரீசன் என்னன்னா நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து பிரேக் த்ரூ பண்ணிருக்காரு ப்ரோ. இந்த மாதிரிதான் ஒரு கல்யாணம் பொண்ணை வந்து நம்ம லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் இன்னும் செகண்ட் மேரேஜ்ன்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தனி சினிமால தமிழ் சினிமால வந்து அவாய்ட் பண்ண விஷயங்கள். அதெல்லாம் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. அது மட்டும் அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஏன்னா நான் போய் செகண்ட் மேரேஜ் பண்ற விஷயம், செகண்ட் அப்புறம் லவ்ன்ற விஷயம் எப்ப வேணா வரலாம் ஓகேவா. ஒரு பேக் சைடு இருக்கும், நம்ம டைவர்ஸ் ஆயிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு லைஃப்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் தாண்டி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த ஒரு படங்கள்ல ஒரு இன்ஃபுளுஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஜிவிஎம் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதே சேம் டைம் காதல், காதல இப்படியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு பொண்ணு லவ் பண்ணா எவ்வளவு ட்ரூவா எவ்வளவு பைத்தியமா லவ் பண்ணுவாரு காக்க காக்கல ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருப்பாரு. அதே ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ஒரு ட்ரூவா எவ்வளவு பைத்தியமா பண்றதுக்கு ஒரு வி டிவி ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருப்பாரு. சோ இதுக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாம் பேலன்ஸ்டா ஒரு காதல்களை ஒவ்வொரு பேட்டர்னாவும் காட்டியிருப்பாரு. வாரணமாயிரம் அப்கோர்ஸ் நீங்க சொல்லவே வேணாம், வேற லெவல், வேற லெவல் இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவி. எல்லா பசங்களுக்கும் காதல் பண்றதுக்கும் சரி, அதுலயுமே ரெண்டுமான காதல் இருக்கும், அப்பா சூர்யாவுக்கும் சரி பையன் சூர்யாவுக்கும் சரி. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மெயினா பிடிச்சது நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணது, அட் சேம் டைம் ஒரு சீனை ஒரு டயலாக்ஸ் மூலமாவும் அதுல இருக்க டெப்த வந்து ஒரு கேரக்டரைசேஷன் மூலமாவும் ரொம்ப பெருசா பிரசன்ட் பண்றதுக்கு நிறைய பேர் பண்ணல. பிளஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோயினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து கொடுத்தது இல்ல, இப்ப கொடுக்குறாங்க நிறைய படங்கள் வருது. இவர் வந்து பார்த்தோம்னா சின்ஸ் ஃப்ரம் இன்னலே அவர் இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ்டா வச்சு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய டைரக்டர்னா அது ஜிவிஎம். கண்டிப்பா உண்மை, பெரிய மனிதத்தன் ஜிவிஎம் தான் ப்ரோ. அடுத்து வந்து மியூசிக் டைரக்டர்ஸ், இந்த நாலு பேர்ல உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் நாலு பேர் இல்லையா, நாலு பேர்னு சூஸ் பண்ணனா ஏஆர் ரகுமான் தான் சூஸ் பண்ணுவேன். வெரி குட். இதை தாண்டி எனக்கு வந்து ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிடிக்கும். ஏ ரகுமான் இளையராஜா அவங்க ஒரு லெஜெண்ட்ஸ். அவங்களோட சாங்ஸ் வந்து நம்ம எப்பயுமே இவங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணாம அவங்கள ஒரு தனி கேட்டகரியில அவங்கள என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். பட் எனக்கு ஜிவி பிரகாஷ் இப்போ இருக்கிற ரீசென்ட் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத். எல்லாருமே யுவன் சங்கராஜா ஆப்வியஸ்லி நம்ம ஒரு டைம்ல வந்து பைத்தியமா தெரிஞ்சிட்டு இருந்த காலத்துல ஜிவி
யுவன் சங்கர் ராஜாவோட தாக்கம் நிறைய இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜி பிரகாஷ் வந்து மூவிஸ் பண்றாரு, நல்லா பண்றாரு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, ஆக்டரா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு, அது ஓகே. அவருக்கு வருது, படங்கள் வருது, ஆப்பர்ச்சுனிட்டி வருது, பண்றாரு. அதை தாண்டி எனக்கு வந்து ஜி பிரகாஷ் ஒரு மியூசிஷியனா ஒரு ஏஆர் ரஹ்மான் சருக்கு ஈக்குவலான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஜி பிரகாஷ். ஓகேவா? ஏன்னா அவரோட எல்லா படங்களும் எடுத்து பாருங்களேன், ஒரு யூனிக்கான ஒரு டச் இருக்கும். சூர்யா ரிப்போர்ட்டரே வந்து, சூர்யா ரிப்போர்ட்டும் சரி, 1900 சரி, இந்த மாதிரி நிறைய படம் சொல்லிட்டே போலாம். எல்லா படங்கள்லயுமே பிஜிஎம் சரி, சாங்ஸும் சரி, ஒரு யூனிக் டச் இருக்கும். அது இவங்க பண்ணிருக்காங்க, இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாம அவரோட யூனிக்னஸ் ஒன்னு இருக்கும். அட் சேம் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் ஏ ஆர் ரஹ்மான் சாருக்கும் இவருக்கும் ஒரு எனக்கு அந்த சேம் பிளட்ஸ்னாலயான்னு தெரியல, பட் ஸ்டில் அந்த ஒரு வைப் வந்து கிடைக்குது அவர் மேல எனக்கு. அதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்ல வந்து ஃபோகஸ் பண்ணாருன்னா ஜிவி வந்து ஒரு வேற லெவல்ல வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா, வெரி குட். அடுத்த க்வெஸ்சன் போவோம். ஃபேவரட் யூடியூப் சேனல் அண்ட் வெப் சீரிஸ்.